ஹாய் ஒரு ஒன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் மினிட் லாஸ்ட் டே நைட் படிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு லெசனுக்கு 5 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த கொஸ்டினாவது ஒழுக்கமாக படிச்சிங்க அப்படின்னா 45 மார்க் மேலே எடுக்கலாம். இந்த கொஸ்டின் விட்டுட்டு போயிடுறது கண்டிப்பாக. இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 3லேருந்து 4 3 மார்க், ஒரு 4 2 மார்க், 3 2 மார்க் அண்ட் 5 மார்க் ஒரு 3 4 கண்டிப்பாக எழுதலாம். ஸோ 1 மார்க் போட்டு புக் பேக் பத்திரமா படிச்சுக்கோங்க, அப்போ தான் 45 எடுக்க முடியும். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரி புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு 5 கொஸ்டின் போட்டிருக்கேன்னு பார்த்துக்குவாங்களேன் ஒரு லெசனுக்கு. அதுவும் அந்த கடைசி 3 லெசன்லாம் 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும், ஓகேவா? இதுக்கு மேலாம் கம் பண்ண முடியாது. சாப்டர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 26லேருந்து 31 கேள்வி வரைக்கும் படிச்சுதான் 2 மார்க். எம்பிரிக்கல் சம் பார்த்துக்கோங்க, இதில் 42 43 எக்ஸாம்பிள் 1 2 எம்பிரிக்கல் சம் கண்டிப்பாக தான் வரும். சாப்டர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 27 31 32 40 நாலே கொஸ்டின் தான். புக்கின்ல போர் ஆட்டம் மாடல் பாஸ்லேட்ஸ் பாஸ்லேட்ஸ்னா 4 பாயிண்ட் படிக்கணும். 2.1.1 2.2ல டி ப்ரோக்ல ஈக்குவேஷன், 2.5ல குவாண்டம் நம்பர். கண்டிப்பாக குவாண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பையும் படிச்சு வைங்க வித் எக்ஸாம்பிளோட. அட்லீஸ்ட் குவாண்டம் நம்பரில் என்னெல்லாம் டைப் இருக்குது அது என்னங்கிறது மட்டுமாவது ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும், சரிங்களா? ஏன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பேன். யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 24 29 37 38 39 49 45. என்ன சார் இவ்வளோ? 2 மார்க் ஒரு 4, 5 மார்க் ஒரு 1, 2 3 மார்க் அப்படி கொடுத்துருக்கேன். யூனிட் 4 பாருங்கள், அதை விட ஈஸி. 30 31 32 33 34 35 36 37 44. இதில் ஆர்த்தோ பேராஹைட்ரஜன் ஒரு கொஸ்டின் இருக்குது, யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, யூசஸ் ஆஃப் டியூட்டீரியம்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அப்புறம் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது. இதெல்லாம் கன்ஃபார்மாக வரும். H2O2க்கும் H2O க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வரும். அதுதான் கொடுத்துருக்கேன். ஹவு டிரிட்டியம் டிரிட்டியம் எவ்வாறு ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 5 பாயிண்ட் படிக்கணும் இது புக்கின்னு. யூனிட் 5 வந்து 30 33 38 40 41 5 கொஸ்டின், அதில் பெர்லியம் லித்தியம் லித்தியம் அலுமினியம் நினைக்கிறேன். இந்த 2 கொஸ்டின் 5 மார்க். யூஸ் ஆஃப் பிளாஸ்டா பேரிஸு ஜிப்சம் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கிறத கொடுத்துருக்கேன். யூசஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்பாடுகள், சோடியம் பைகார்பனேட்டின் பயன்பாடுகள், 3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஜூனில் கேட்டது அதனால் கேட்பாங்க. யூனிட் 6ல 3 கேள்வி 26 37 41 41 கொஞ்சம் பெரிய கொஸ்டின், வேண்டர்வால் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி போட்டு பார்த்தீங்க. ஓகே, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 6.3 கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி லாஸ்ட்டில் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 5 மார்க். 6.4 டால்டன்லா லா மட்டும், 6.4.1 கிரஹாம்ஸ்லா, 6.2.3 கை லூசேக்லா. இந்த லா மட்டும் படிச்சிங்கன்னா போதும், கூட சார்லஸ்லா பாயில்ஸ்லா அவகேடர்லாம் பார்த்தா சந்தோஷம். அடுத்தது யூனிட் 7 26 27 37 38 42 47 57 50 52. இதில் இருக்கிற 4 கொஸ்டின் சொல்கிறேன். டெல்டா யூ டெல்டா ஹெச் படிக்காமல் போயிடாது. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கட்டிலாற்றல் சிறப்பியல்கள், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கேட்டசிக்ஸ், கேட்டசிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இதுதான் கொடுத்துருக்கேன். இது தப்பா, இது நாலுமே ரொம்ப முக்கியம். அதை விட்டால் லாட்டிஸ் எனர்ஜி லாலாம் கொடுத்துருப்பேன், இசஸ் லா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 8 32 34 39 48. இதில் என்ன? கேபிகேசி லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லீச் அட்டஸ் தத்துவம் பிரின்சிபல், கேபிகேசி அவ்வளோதான். கேபிகேசி கண்டிப்பாக வந்துடும். கேபிகேசியோட HI கேட்பாங்க, கேபிகேசியோட PCl5 கேட்பாங்க, அமோனியா போன வருஷம் கேட்டுட்டாங்க. ஸோ கியூ ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. இது 3 புக்கின். யூனிட் 9ல பாருங்கள், 4 கொஸ்டின் 31 33 36 37. கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 9.3 இல்லை 9.9, அது 9.9 பேராகிராஃப் நம்பர். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? அதோட 4 ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கோங்க. ஏன்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கோம், அது கேட்பாங்க 3 மார்க்கில். யூனிட் 10ல 31 36 38 39 35 44 55. யூனிட் 10 என்னன்னு சொல்லுங்கள். நம்ம லெசன் இதில் எம்ஓ டயக்ராம் கண்டிப்பாக வரும், எம்ஓ டயக்ராம் கண்டிப்பாக வரும். எம்ஓ டயக்ராம் வந்து என்ன வரும்னா N2O2 CO மாலிக்குல். இந்த 3 மாலிக்குல் பார்த்துருங்க. அண்ட் டெஃபினேஷன் பை பாண்ட்னா என்ன, பாண்ட் ஆர்டர்னா என்ன, பாண்டு லென்த்னா என்ன, அதான் கொடுத்துருக்கேன். ஃபஜான்ஸ் ரூல் மட்டும் கொடுத்துருப்பேன் எக்ஸ்ட்ராவாக. அடுத்து யூனிட் 11ல 4 கொஸ்டின் 31 32 33 தியரி, 38வதில் ஃபஸ்ட்லேருந்து 6 வரைக்கும் ஐயூ பேக் நேம் புக் பேக்காவது பார்த்துக்கோம். யூனிட் 12ல 17 19 20 21 தியரி தான், நாலுமே படிச்சிருங்க. யூனிட் 13ல பார்த்தீங்களா, ஹக்கல் ரூல் மட்டும்தான் கொடுத்துருக்கு, வேறு எதுவுமே கொடுக்கலாம். மார்க்கானிக்கு ஃபுல் போனஸ் கேட்டாங்க, மேபி அது வந்தால் வரலாம், படிச்சுக்கோங்க. யூனிட் 14ல பாருங்கள், 27 கண்டிப்பாக படிக்கும், 33 கம்பேர் S1 மெக்கானிசம் S2 மெக்கானிசம் கண்டிப்பாக வரும் கம்பேரிசன். 38 44 இம்பார்ட்டன்ட், 47 50 இம்பார்ட்டன்ட். 6 கொஸ்டின் தான். யூனிட் 15 மட்டும் என்னால் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஓன் கொஸ்டின் ஓனாக எழுத மாதிரி பார்த்துக்கோங்க, அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். BOD COD கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக அது BODக்கும் COD க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அதை விட்டால் க்ரீன் கெமிஸ்ட்ரினா என்ன, ஸ்மாக்னா என்ன,
அப்புறம் வந்து பொல்யூட்டன்ட் என்ன, ஆசிட் ரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, இதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். நீங்கள் இது ஓனாக படித்தா போதும், குளோபல் வார்மிங் என்ன சும்மா என்ன படித்து பார்த்து அப்படி கதையில் தான் போதும். இந்த லெசன் 20, 21, 22, 23, 25, 26, 27, 28, 29, 30, 34. ஸோ ஒரு 10 க்வெஸ்சன் இருக்கும் யூனிட் 15 மட்டும். ஸோ நான் இதுக்கு மேலே கம்மி பண்ணால் நீங்கள் மாட்டிக்குவீங்க, ஜஸ்ட் பாஸ் கூட ஆக முடியாது. கெமிஸ்ட்ரியில் ஏபிஎபின்னு போட்டு தான் கேட்பான். அட்லீஸ்ட் இதையே நீங்கள் கோத்ரூவ் பண்ணிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 40 மார்க் மேலேயே ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். 45 கூட எடுத்தலாம். புக் பேக் 1 மார்க் போட்டு 15-க்கு 13 கரெக்டாகலாம். புக் பேக் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் மினிட் க்வெஸ்சன். தேங்க்யூ.